அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள் தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ தேர்வுகள் ரத்து ப்ளஸ் டூ மாணவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவுப்படி மூணு நாட்கள் இந்த ப்ளஸ் டூ தேர்வுகள் நடத்தலாமா வேணாமா அப்படின்றத சஜஷன் கொடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அது தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அதை கலெக்ட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை முதலமைச்சர் அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க முதலமைச்சர் அவர்கள் இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துருக்காரு அந்த ரிப்போர்ட் யார் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி அளவிலேருந்து ஆரம்பித்து சிஇஓ டிஇஓ அவங்க இருந்து கருத்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கிட்ட ஆலோசனை சொல்லும்படி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உளவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஊடகவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருடைய கலெக்டிவ் ரிப்போர்ட்டை பள்ளி கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிளஸ் டூ தேர்வுகள் ரத்தாயிருக்கும் அப்படின்ற தகவலை ஒரு அறிக்கையாக சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் அலை வந்து தான் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு இப்ப தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான அந்த பதினெட்டு வயசு அப்படின்றது பெரும்பாலும் மாணவர்கள் எட்டப்படாத நிலைமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்ப தடுப்பூசி போற சாத்தியம் இல்லாதனால ப்ளஸ் டூ தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சரி இப்ப அடுத்தது மார்க் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத வல்லுநர் குழு வச்சு அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சரி இப்போது இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது ஏற்கனவே பதினொன்றாம் வகுப்பு தேர்வுகள் எழுதாத இந்த இந்த மாணவர்கள் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளும் எழுதலை இது ரெண்டுத்துக்கும் பேஸ் பண்ணி தான் நம்ம குமுலேட்டிவாக வச்சு நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க்கை வச்சுட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் ஹையர் எஜுகேஷன் சேரக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ ப்ளஸ் டூ மாணவர்கள் அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு இப்போ தேட ஆரம்பிக்கணும் அந்த ஹையர் எஜுகேஷன் எப்படி அவங்க தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண் துறை அதாவது அக்ரிகல்ச்சர் அல்லது ஆர்டிகல்ச்சர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க் பேசிஸில் தான் இருக்கும் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கூட இதுக்கு அடுத்த பேச்சுவார்த்தை நடக்கும் அவங்களை எப்படி அட்மிட் பண்ணலாம் என்ன மாதிரியான ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள் இருக்கிறதுனால நீங்கள் திரும்ப திரும்ப நியூஸ் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த துறையில் சேர்க்க போகிறீங்களோ அந்த துறை சார்ந்த பல்கலைக்கழகங்களை நீங்கள் நீங்கள் அதனுடைய நியூஸை நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த துறைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த துறைக்கு போகலாம் கலை அறிவியலாக இருக்கட்டும் பொறியியலாக இருக்கட்டும் இல்லை மருத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் மத்திய அரசும் இப்போதை நீட் தேர்வு எப்படி கண்டெக்ட் பண்ண போறாங்கன்ற விஷயம் தெரியாதனால மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் போக முடியாது பல கல்லூரிகளில் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் அவங்கள அந்த காலேஜில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பல பேர் பேர்கிட்ட அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால நீங்கள் நேரடியாக கல்லூரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் திரும்பவும் சொல்கிற அந்தந்த பல்கலைக்கழக வெப்சைட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இப்போதே நீங்கள் பிளான் பண்ணிங்க மார்க் எந்த பேசிஸ்ல கொடுக்க போகிறாங்கன்ற தகவல் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்து வச்சிங்க எந்த காலேஜ் படிக்க போகிறோம் என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த மார்க் சொன்ன உடனே சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அலும்னி அதாவது ஏற்கனவே படித்து முடித்தவர்கள் கிட்ட என்ன கோர்ஸ் படிச்சா என்ன மாதிரி வாய்ப்புகள் தெரிந்து வைத்துங்க இந்த தருணத்துல நீங்கள் வெளியே ரொம்ப நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிளஸ் டூ தேர்வுகள் ரத்தாயிருக்கு அடுத்து மாணவர்கள் என்னென்ன செய்யணும் அவங்களுடைய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்த்தோம் மீண்டும் ஒரு புதிய களத்தோடு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி